ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன், எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே 1 பெரிய வெங்காயமும் 2 கொத்து கருவேப்பிலையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நான் பட்டை லவங்கம் எதுவுமே சேர்த்துலாம். 1 வெங்காயமும் 2 கொத்து கருவேப்பிலையும் தான். 1 வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இங்கே பாருங்கள். இப்போது நம்ம சிக்கன் வந்து இதில் சேர்த்துடலாம். நான் 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் சின்னதாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். இது 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், 1-5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதுவே சரியாக போயிடும். பத்தலைன்னா நம்ம சால்ட் சேர்த்துக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கறியில் நல்லா இறங்கிடும். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, சின்ன ஸ்பூன், அதனால் 1 போட்டுருக்கேன். 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வரணும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் சேர்த்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் மிளகா வந்து 1 குத்தலாம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். 4 மிளகா அதை சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸ் மிளகா. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், காரம் எப்படி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன், சின்ன ஸ்பூனில். ஸோ இது நல்லா வதங்கிக்கிட்டோம். பாருங்கள், சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. காரத்துக்கு நம்ம மிளகாவும் மிளகும் தான் சேர்த்துருக்கோம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து மாற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.